நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கை கல்வி நிகழ்ச்சியில் நாட்டு நடப்பு அப்படின்ற பகுதியில் உரத்த சிந்தனை தினமலரில் வந்து ஒரு செய்தி வந்திருந்தது. ஜாஃபர் அலி புதுமடம் அப்படின்ற இடத்துலேருந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து வெளி மாநிலத்தவர் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களோட வேலையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அதனால் தமிழர்களுக்கு வந்து வேலையே கிடைக்கல. அவங்க வந்து பான் பராக் போட்டு துப்பிட்டுருப்பாங்க. எந்த வேலைக்கும் அவங்க லாய்க்கு இல்லாதவங்க. சும்மா முட்டாள் கூட சொல்லியிருக்காங்க, முட்டாள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நம்மளோட வெளி மாநிலத்தவர் வந்து இங்கே பல இடத்துலையுமே வேலை பார்த்துட்டு வந்துட்டுருந்தாங்க. இந்த கொரோனா பேண்டமிக் அப்படின்னு வந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உணவு உடுக்க உடை அப்படின்றது இருக்கிறதுக்கு அது கிடைக்காத காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்கவுங்களோட இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து வெளி மாநிலத்தவர் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போது முன்னாடி பேசினாங்க இல்லையா, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலையே கிடைக்கல, அவங்க வந்து வேலையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலையெல்லாமே காலியாக தான் இருக்குது. இப்போது இங்கே அந்த சோகால்டு தமிழர்கள் வந்து அந்த வேலையை போய் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அதை போய் யாரும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல. அதே மாதிரி வெளி மாநிலத்தில் போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கா, வேலை இருக்கா, அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரும் நம்மளும் சிந்திக்கிற நிலைமையில் இல்லை தான் அப்படின்னு. இப்போ அந்த வேலைகள்லாம் இருக்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இப்போ அதை எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் யாரும் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், யாரும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. பொதுவாகவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கவங்க, ஒரு டீ கடையிலேருந்து ஆரம்பித்து பார்த்துமே எல்லாருமே என்னன்னு சொன்னால், அவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க. வெளி மாநிலத்தவர் வந்து அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னால், காலையில் 6 மணி 7 மணிக்கு வந்துட்டாங்கன்னா நைட்டு 10 மணி மட்டும் மாங்கு மாங்கன்னு வேலை செய்வாங்க. அதுக்கு உண்டு சம்பளம்னா ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும், ஒரு இடுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி. சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து இந்த பிரியாணியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மாட மாளிகையெல்லாம் தேவையில்லை. 8x8 ஒரு இடம் இருந்தாலே போதும். சப்பாத்தி கொடுத்தா போதும், சப்பாத்தி மாவு கொடுத்தா போதும். வெஜிடபிள்னு ஒன்று பெருசாக அவங்களுக்கு கிடையாது. ஆளுன்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கும் வெங்காயமும் கொடுத்தா போதும். அவங்க வந்து தே வில் பி ரியலி ஹாப்பி அப்படின்ற மாதிரி உழைப்பை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே இது நம்ம ஊரில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கொத்தனார் வேலைக்குன்னா 1200 ரூபா இல்லாமல் அவனை வேலையில் வைக்க முடியாது. 1200 ரூபா கொடுக்குறோமே, அவன் வேலை செய்வானான்னு பார்த்தோன்னா 4 மணி நேரத்துக்கு மேலே அவனால் வேலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருமே டாஸ்மாக்கு அடிமையாயிருக்காங்க. 4 மணி நேரம் போச்சுனாலே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த வேலை வாங்குறது ரொம்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பல ஆட்கள் வந்து அவங்கள வேலை வைக்கிறதுக்கு தயங்குறாங்க. அவங்க இன்னும் வந்து வெளி மாநிலத்துலேருந்து போனவங்க வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இது மது என்னும் அரக்கன் வந்து இப்போது மற்ற மாநிலத்தை பற்றி நான் பேசுகிற யாரா இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா உள்ளுக்குள்ளே பூழ்ந்து எல்லாரையுமே வந்து மதுவுக்கு போதையாக்கி அடிமையாக்கி விட்டது அப்படின்னு சொல்ல முடியும். முன்னாடியாவது ஆண்கள் தான் இருந்தாங்க, இப்போ வந்து பெண்களும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அப்படின்னு வரும்போது மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இப்போ வந்து இவங்க உழைக்கணும் அப்படின்னா ஏன் உழைக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாமே இலவசமாக கிடைக்குது. 20 கிலோ அரிசி மாதம் பிறந்தால் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் பார்த்தோன்னு சொன்னால் உணவு திட்டத்தில் வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது, ரொம்ப மலிவு விலையில் கிடைக்குது. அதுவும் சரி, அது மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து தான் செய்யுது. ஆனால் இதுவே வந்து இவங்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போது பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு. உழைப்பதற்கு வந்து தயாராக இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்பவே தெளிவாக இருக்குது. உழைப்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லாருமே பேசிகிட்ருக்கோம், தமிழர்களுக்கு பேசினாங்க, இப்போவும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ வேலை எல்லாம் காலியாக இருக்குது, எடுத்துக்கலாமே, யாரும் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திருப்பூரில் பனியன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னு சொன்னால், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னு சொன்னால், அங்கே வேலை செய்தவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னு சொன்னாக்க, அவங்க வந்து காலையில் வந்துட்டாங்கன்னா நைட்டு 10 மணி மட்டும் வேலை செய்வாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பாஷை தான் தடையாக இருந்தது. பாஷை புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து நம்மக்கிட்ட க்ளோஸாக வர ஆரம்பித்தாங்க.
நம்ம வந்து நம்மளோட அன்பை செலுத்த ஆரம்பித்தாங்க, பழக ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து இவங்களுக்கும் வந்து அவங்கள விடுவதற்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியும். ஸோ இது வந்து வெளி மாநிலத்தவர் வந்து வெளியில் போயிருக்காங்க. இப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் தான் சோகாலில் தமிழர்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த பிடிச்சிக்கலாம், அந்த இடத்த வேலையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள். நம்ம அவங்க மேலே பழி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போது நீங்கள் அந்த எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க வேலை இல்லைன்னு சொன்னால் அதுக்காக அவங்களுக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொல்ல தயாராக இல்லை. வெளி மாநிலத்தோடு கண்டிப்பாக வரட்டும். நல்ல உழைப்பை கொடுக்குறவங்களுக்கு எந்த இடத்துலையும் மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க உழைப்பை கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்க போகுது. நீங்கள் உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போடும். இதில் வந்து பொதுவாக பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வந்து அவங்க அது 10,000 ரூபா மிச்சப்படுத்தி அதை வந்து அவங்க ஃபேமிலிக்கு அமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட இது போக அப்படின்ற லெவல் பாருங்கள். இப்போ இங்கே அப்படின்னு சொன்னாக்க இவன் சம்பாதிக்கிற பாதி காசு தண்ணியிலே விட்டுருவான், மீதி காசு எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அவன் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக்கிட்டே போயிட்டுருக்கான், வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுட்டு போயிட்டுருக்கான். இங்கே இருக்கிறவங்க வந்து வாழ்க்கைனா என்னென்ன தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. தமிழர்களே, இப்போவாவது நீங்கள் முழிச்சுக்கோங்க, இப்போவாவது அந்த வேலை வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உள்ள வேலை வந்து கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை பிடிச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிங்க. அதிலிருந்து நீங்கள் பல இதுவை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே நான் இது படிச்சிருக்கேன் என்னால் இது வேலை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னாக்க வாழ்க்கையில் வந்து அப்படியே பின்னோக்கியே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது அப்படின்றது தான். இதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தினமலரில் வந்து நான் நேத்திக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நேத்திக்கு அப்படின்னு சொன்னாக்கா இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட் 28/11 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஜாஃபர் அலின்னு எழுதியிருக்காரு, புது மடம்லேருந்து எழுதியிருக்கார். ரொம்ப பல விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிச்சு எழுதியிருக்கார். அவருக்கு வந்து இந்த நிலையில் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களே, இப்பொழுதாவது விழித்து கொள்ளுங்கள்.